நகவனி, ஓர் உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில், ஆரம் உயரத்துல மூன்றில் ஒரு பங்கு. என்ன அர்த்தம்? ஆரம் ஈக்குவல் டு ஹெச் பை த்ரீ அப்படின்னா என்ன ஆகுது? மூன்றில் ஒன்றுன்னா எப்படி எழுதுவோம்? மூன்றில் ஒன்று எதுல? உயரத்துல. அப்ப ஹெச் பெருக்கல் ஒன்னு பை மூணு இல்லையா? மூன்றில் ஒரு பங்கு உயரம், உயரத்துல மூன்றில் ஒரு பங்கு வந்து என்னவா அமைஞ்சிருக்குன்னா ஆரமா அமைஞ்சிருக்கு. அதன் மொத்த புறப்பரப்பு என்ன? இங்க பாருங்க, கலர் கொடுத்துருக்கேன் பாருங்க, பச்சை கலரு, இங்க ப்ளூ கலர், இங்க ஆரஞ்சு கலர், மூணு இருக்கா? ரைட்டா, இருக்கா இல்லையா? இதுல ஒரு பங்கு தான் என்னது? ஆரம். இங்க பாருங்க, இங்க பிளாக் கலர்ல கொடுத்துருக்கேனா? புரியுதா புரியலையா? இது மூணு பங்குன்னா இது ஒரு பங்கு அப்படின்னா எப்படி மிஸ் சொல்றது அப்படின்னீங்கன்னா நல்லா கவனிங்க. எப்படி மூணுல, இப்ப ஒன்னு பை மூணு வச்சுக்கோ, இத ரெண்டால பெருக்குறோம். புரியுதா? இது ஆறு சென்டிமீட்டர் இருந்தா, உயரம் உயரம் ஆறு சென்டிமீட்டர் இருந்தா, புரியுதுங்களா? மூன்றில் ஒன்னு போது ஒன்னு பை மூணுன்னு வருதா? உயரம் ஆறு இருந்துச்சுன்னா ஆறம் எவ்வளவு இருக்கும்? ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆற எதால வகுக்கிறோம்? மூணால. இங்க ஆறுன்னு இருக்குதா? ஆறு அப்படின்றது மூணு பாகமா பிரிக்கப்படுது. இது எத்தனை பாகமா பிரிக்கப்படுது? மூணு பாகமா பிரிக்கப்படுது. அப்ப இதனுடைய ஒரு பாகம் எவ்வளவு? ரெண்டுன்றது. அதனாலதான் மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்றோம். சரியாடி கண்ண, புரியுதா புரியலையா? இது மூணு பங்கு இருந்தா அது ஒரு பங்கு இருக்கணும். இப்ப சப்போஸ் இங்க வந்து மூணால பெருக்கி பாருங்க. உயரம் வந்து சப்போஸ் ஒன்பது சென்டிமீட்டர் இருந்தா ஆரம் எவ்வளவு இருக்கும்? மூணு சென்டிமீட்டர் இருக்கும். ரைட்டா? அப்ப என்ன பண்ணிதா? மூணால வகுத்து பாருங்க. அப்ப என்ன வருது? மூணுன்னு வருதா? அடுத்தது பன்னெண்டு சென்டிமீட்டர்னு இருக்குது. ரைட்டா? அப்ப என்னது? மூன்றில் ஒரு பங்கு. அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மூணால வகு. அப்ப எவ்வளவு வருது? நாலு சென்டிமீட்டர். ஆரம் எவ்வளவு? நாலு சென்டிமீட்டர். அப்ப நாலு நாலு நாலு, இது நாலு சென்டிமீட்டர் இருந்தா இது நாலு சென்டிமீட்டர், இது நாலு சென்டிமீட்டர், மூணு பாகமா பிரிச்சாச்சா? அப்ப இந்த ஆரம் எத்தனை சென்டிமீட்டர்? நாலு சென்டிமீட்டர், மூன்றில் ஒரு பங்கு. நல்லா புரிஞ்சுட்டியா? அதுதான். அப்ப ஆர் ஈக்குவல் டு என்னன்னு போடணும், ஹெச் பை த்ரீ. ஹெச் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை எதால வகுக்குறீங்க? மூணால வகுக்குறீங்க. ஹெச் என்ன கொடுக்குறாங்களோ இந்த ஹெச்ன்றது, அதனாலதான் இங்க அஸ்யூம் பண்ணுனேன் நான், ஆறு பன்னெண்டு ஒன்பதுன்னு அஸ்யூம் பண்ணுனேன். சரியா? சும்மா ஒரு மாடலுக்காக. அதனால என்ன பண்ண, ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹெச் டிவைடட் பை த்ரீ எப்படின்னு கண்டுபிடிச்சோன்னு இது ஹெச். இப்ப பன்னெண்டு சென்டிமீட்டர்னா இதை எதால வகுக்கிறோம்? மூணால வகுத்தா என்ன கிடைச்சது நமக்கு? ஆரம் கிடைச்சது. எத்தனை விளக்கம் கொடுத்துருக்கேன்னு பாருடிக்கன்னு. அதனால ஆரம் ஈக்குவல் டு ஹெச் பை த்ரீ. சோ ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன? மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புக்கு சூத்திரம் மறந்துருச்சு. ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை, வளைபரப்போட சூத்திரம் கண்டிப்பா தெரியும். மொத்த புறப்பரப்புன்றது என்னது? உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு அப்படின்றது என்னன்னா வளைபரப்பு பிளஸ் மேல்பரப்பு பிளஸ் கீழ்பரப்பு. வளைபரப்பு என்னது? 2πRh. இது நல்லா தெரியும், தெரியுமா தெரியாத? செவ்வகத்தை வச்சு மடிச்சு செஞ்சோம், ஞாபகம் இருக்கா? தெரியலனாலும் இந்த வீடியோ பாருங்க, தெரியும். 2πRh. மேல் பரப்பு, மேல வடிவம் என்ன வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல. அப்ப வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன? πr². கீழ் பரப்பு, கீழ் வடிவம் என்னது? வட்டம். அது வட்டத்தினுடைய பரப்பளவு என்னது? πr². அப்ப 2πRh பிளஸ் எத்தனை πr²? 2πr². எத்தனை πr² இருக்குன்னு? 2πr². அப்ப இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்குன்னா 2πr பொதுவா இருக்கு. ரைட்டா? பார் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? ஆறு இன்டூ ஆறுன்னு அர்த்தம். அப்ப ஒரு ஆறை வெளியில எடுத்துக்கலாம். அப்ப 2πr இன்டூ ஹெச் பிளஸ் ஆர் வந்துருச்சு. அடிக்கணும் உருளையில் மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா வந்துருச்சு, சூத்திரம் வந்துருச்சுங்க, வந்துருச்சா வரையா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப இது பையில தான் ஆன்சர் கொடுத்துருக்க, அதனால பைக்கு மதிப்பு தேவையில்லை. அப்ப டூ இன்ட்டு பை இன்ட்டு ஆரம் இருக்கிற இடத்துல, ஆரம் இருக்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ணணும்? ஹெச் பை த்ரீ. ஆரம் இருக்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ணணும்? ஹெச் பை த்ரீ. புரியுதுங்களா? ஹெச் பை மூணு அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னது? ஹெச் பிளஸ் இந்த ஆரம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? ஹெச் பை மூணு ஈக்குவல் டு, இது என்ன பண்ணலாம் அப்படியே இது பண்ணிக்கலாமா? என்னது? 2 பை
ரைட்டா இன்டூ ஹெச் பை த்ரீ. இது என்ன எடுக்கணும், மீசிமா. இது ரெண்டுக்கும் பொதுவா மூணுன்னு வரணும். ரெண்டுக்கு என்ன வரணும், பொதுவா மூணுன்னு வரீங்க பாருங்க, ஹெச் பிளஸ் ஹெச் பை த்ரீ. அப்ப இங்க என்ன வரும், இது டிவைடட் பை ஒன்னு அர்த்தம். இது ரெண்டையும் எதால பெருக்குறோம், மூணால பெருக்குறோம். அப்ப என்ன வருது, மூணு ஹெச் பிளஸ் ஹெச். இங்க என்ன இருக்குது, மூணு. இங்க என்ன இருக்குது, மூணு. ரைட்டா, அப்ப ஒரு மூணு எடுத்துக்கலாமா. அப்ப மேல என்ன வரும், மூணு ஹெச் பிளஸ் ஹெச். இல்ல சிம்பிளா செய்யணும்னா மூணு பெருக்கல் ஹெச் என்ன அடிக்கணும், மூணு ஹெச் பிளஸ் ஹெச். இது மீசிமான்னு சொல்லிட்டோம், அதனால இங்க என்ன வரணும், மூணு. தெரியல அப்படின்றவங்க இப்படி போடுங்க, தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, இது மாதிரி தனியா எடுத்து போட்டுட்டு அப்புறம் இங்க எழுதிக்கும். ரைட்டா, இப்ப இது எப்படி எழுதலாம் நம்ம, டூ பை. ரைட்டா, அடுத்தது என்னது, இன்டு ஹெச் பை த்ரீ இன்டு மூணு ஹெச் பிளஸ் ஹெச் நாலு ஹெச், நாலு ஹெச் டிவைடட் பை மூணு. இப்ப என்ன பண்ணும், டூ பை, நல்லா கவனி, டூ பை வேண்டாம், முதல்ல பெருக்கிடலாம். இப்ப இங்க என்ன பண்ணிடலாம், பெருக்கிடலாம் நம்பரை. ரெண்டு பெருக்கல் நாலு என்ன அடிக்கணும், எட்டு. அடுத்தது என்ன இருக்குது, பை அப்படியே எழுதிக்கும். ஹெச் பெருக்கல் ஹெச் ஹெச் ஸ்கொயர், ஹெச் பெருக்கல் ஹெச் என்னது, ஹெச் ஸ்கொயர். ஏ அடுக்கு ஒன்னு, ஹெச்சின் அடுக்கு ஒன்னு, ஹெச்சின் அடுக்கு ஒன்னு. அப்ப ஹெச்சின் அடுக்கு என்ன, ரெண்டு. டிவைடட் பை மும்மோ, ஒன்பது. அப்ப ஆன்சர் என்னடா கண்ணா நமக்கு, இங்க ஆன்சர் என்ன வருது, ரைட்டா, எட்டு பை ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்பது. புரியுது அடிக்கணும், தெரியலன்னா இங்க தெளிவா எழுதிக்கணும். எட்டு பை ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்பது, சரியா. இங்க கொஞ்சம் கீழே போனதுனால நம்ம மறுபடியும் எழுதிக்கிறதுனால இது வேண்டாம், இது இருந்தா போதும், இதுதான் ஆன்சர். நல்லா புரியுது அடிக்கணும், அதனால இது பயப்படாதீங்க. ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை மூணுன்றது என்னன்னா, உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு, உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு. அப்ப உயரத்துக்கு என்ன அளவு வருதோ அதை எதால வகுக்கணும், மூணால வகுத்தோம்னா என்ன கிடைக்கும், ஆரம் கிடைக்கும். இது ஆரம் ஈக்குவல் டு, புரிஞ்சுதா, அதுக்குதான் நம்பர் கொடுத்தேங்க. ரைட்டா, இப்ப சப்போஸ் உயரம் பன்னெண்டு அப்படின்னா அதை எதால வகுக்கணும், மூணால வகுக்கணும். ஏன்னா ஹெச்ன்றது தான் இங்க பன்னெண்டு, பன்னெண்டா மூணால வகுத்தா என்ன கிடைக்கும், நாலு. நாலுன்றது என்னது, ஆரம். இப்ப நமக்கு இங்க அளவு தெரியாததுனால ஆரம் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கிட்டோம், ஹெச் பை மூணு. ஆக்சுவலா இதெல்லாம் தேவையில்லை, இது தேவையே கிடையாது. எதுல இருந்தா நம்ம கணக்கு, இதை பாருங்க, இதுதான் கணக்கு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதுதான் நமக்கு கணக்கு. இதை பாருங்க, இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, சரி அடிக்கணும். அதுக்கப்புறம் என்னது, சப்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் டைரக்டா இங்க ஆன்சரா வந்தாலும் சரி, இல்ல இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்தாலும் சரி, சரியா வந்துருச்சா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இந்த அஞ்சு ஸ்டெப்பு தான் முக்கியம். இதெல்லாம் வந்து புரிதலுக்காக உங்களுக்கு கொடுத்தது, ஏன்னா இப்ப கேக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு எழுதணும். டூ பை ஆர் இன்டு ஹெச் பிளஸ் ஆர், என்னது, ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை த்ரீ. ஷார்ட்டா டக்குன்னு செய்யணும் அப்படின்னா, அப்ப என்னது, டூ பை இன்டு ஹெச் பை த்ரீ இன்டு ஹெச் பிளஸ் ஹெச் பை த்ரீ. அப்ப டூ பை இன்டு ஹெச் பை த்ரீ இன்டு ஃபோர் ஹெச் பை த்ரீ, ரெண்டு எட்டு எட்டு பை ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்பது. இவ்வளவுதான், இவ்வளவுதான் கணக்கு செய்யறதே. ஆனா மிஸ் இவ்வளவு விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்றல, முயற்சி செய்யற குழந்தைங்களுக்கு இல்ல முதல்ல செய்யும் போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு மனசுக்குள்ள வைக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு செய்யறேன். ஆக்சுவலா இவ்வளவுதான் கணக்கு, ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா படபடன்னு செஞ்சிடலாம், கரெக்டா.